நான் இன்ஸ்டியூஷன் போகாமல் க்ளியர் ஆனதுக்கு காரணமே குரூப் டூலே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 times வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணது மொத்தத்தில் எனக்கு முடியாதோ முடியுமோ அந்த 3 மணி நேரத்தில் என்னால் முடியும், நான் வெற்றியாளர் தான் அங்கே நினைப்பேன். சமூகவியல் கலைச்சொல்லாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக வறுமைனா வந்து உணவு உண்ண உணவும் உடை இருப்பிடம் இல்லாத நிலை அப்படிங்கிறதோட சேர்த்து நீங்கள் முடிக்கக்கூடாது. உங்களுடைய வறுமையுடைய இதை வந்து வரையறைய போட்டிங்கன்னா அது பேர் கதை. சமூகவியலாளர் கருத்து போட்டோம்னா அதுதான் மார்க்கு. ஸோ மெயின்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்கூல் புக்ஸில் வந்து வந்தாலும் 50% கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வரும். அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிக்கணும்? எக்ஸ்ட்ரா அதாவது +1 +2 அரசியலமைப்பு புக்கு இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் புக்கையும் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், அதே மாதிரி ICAR ICMR இது இதோட அப்ரிவேஷன்ஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்போ தோற்றுவித்தாங்க, இந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும் எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களை பண்ண முடியும். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் வந்து என்னுடைய பெயர் வந்து மு கலைவாணி. நான் ஈரோடு மாவட்டத்தில் நசீனூர் பகுதியிலேருந்து வரேன். இப்போ வந்து நான் துணை ஆட்சியராக Group 1 தேர்வாயிருக்கிறேன். நான் இப்போ Group 2 எக்ஸாம், ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து தமிழில் எழுதி பொது அதாவது வந்து ஜென்ரல் கோட்டாவில் தான் வந்து எடுத்தேன், இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஸோ தமிழில் எழுதினாலும் PSTM இல்லாமல் கூட நம்மளால் கிளியர் ஆக முடியுங்கிறதுக்கு நானும் ஒரு சிறிய உதாரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற 3 syllabus வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ எங்களுக்கு இல்லாமல் இருந்தது இப்போ என்ன இருக்குன்னா கட்டாய மொழித்தாள். தமிழில் வந்து கண்டிப்பாக வந்து 100 to 40 marks எடுத்தால் தான் நம்மளுடைய பேப்பரே எவால்வேஷனுக்கு போகும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திருக்குறளை பற்றியும் சரி, கடிதம் எழுதுறதை பற்றியும் சரி, கட்டுரை எழுதுறதை பற்றியும் சரி, தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் எதில் எழுதுகிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு அதாவது தமிழ் எழுதுகிறவங்களுக்கு இது கொஞ்சம் +point. ஏன்னா நம்மளால் வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் அப்போ கூட நீங்கள் தேவையில்லை, நமக்கு எல்லாம் அதிகமாக தெரியுங்கிறதுக்காக தேவையில்லாமல் கதைகள் எழுத வேண்டாம். திருக்குறளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டில் இருக்கிற எல்லா திருக்குறளையும் படிச்சுக்கோங்க. அதாவது திருக்குறள் +தெளிவுரைங்கிற புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை வாங்கி அந்த திருக்குறளுக்குரிய தெளிவுரை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு திருக்குறளையும் ஒரு நாளைக்கு ஒரு 5 திருக்குறள்னு வச்சு அந்த தெளிவுரைகளை திருப்பி திருப்பி படிங்க. தெளிவுரையிலிருந்தும் கேள்வி வரலாம், இல்லை திருக்குறளை போட்டு ஒரு கட்டுரை மாதிரியும் அந்த கேள்விகளை கொண்டு போகலாம். எப்படி கேள்வி வந்தாலும் திருக்குறள் பேஸ்டு கொஸ்டினுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும். அதே மாதிரி அனுப்புனர் பெறுநர் போட்டு அலுவலக கடிதமாகட்டும் இல்லை வந்து பர்சனல் கடிதமாகட்டும் எந்த கடிதம் எழுத சொன்னாலும் எப்படி எழுதுங்கிறத அந்த ஸ்டெப்பு எல்லாமே வந்து கட்டாய மொழித்தாளுக்கு தெரிஞ்சுக்கணும். 100 to 40 தான், அது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் மார்க் தான் நமக்கு. அந்த 40 mark எடுத்துட்டால் நம்மளுடைய ஒரு பேப்பர் அதாவது மெயின்ஸுக்குரிய பேப்பரை எவால்வேட் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 100 to 40 mark எடுக்கலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுருவாங்க. நம்மளோட பேப்பரை கரெக்ஷன் நீங்கள் என்ன தான் மெயின்ஸ் பேப்பர் நல்லா எழுதினாலும் இந்த நம்ம பேப்பர் கரெக்ஷனுக்கே போகாது. இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இதை பேஸ் பண்ணி தான் 3 syllabus அதாவது Unit 1, Unit 2, Unit 3 மூணு சிலபஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இம்பேக்ட் எங்கே அப்படின்னா இந்தியா அண்டு தமிழ்நாடு எல்லாமே ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கும்போது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, ஜுவாலஜியில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ங்கிற டாபிக் இருக்குது. எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யூனியன் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூடி அதோட யூனியன் பிரதேசங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி நடக்குது அதோட இதோட கம்பேர் பண்ண சொல்லி வந்திருக்குன்னா தமிழ்நாடோட கம்பேர் பண்ண சொல்லி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் தமிழ்நாடை பற்றி தான் வருது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கானமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ மூணு டாப்பிக்குமே இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் வருது. இது கண்டிப்பாக உங்களுக்கு 50% ஸ்கூல் புக்ஸில் வந்து வந்தாலும் 50% கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வரும். அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிக்கணும்னா டெய்லியும் நியூஸ் பேப்பர் அதாவது இப்போ இருந்து நீங்கள் படிக்கிற நியூஸ் பேப்பர் இன்னும் ஒரு 3 months உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு மட்டும் பத்தும். ஆனால் இதுக்கு முன்னால் இருக்கிற கண்டென்ட் அட்லீஸ்ட் இந்த 2022 தொடங்கினதுலேருந்து ஆரம்பித்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ எழுதுதோ அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அனைத்து கரண்ட் அஃபேர்ஸும் எஸ்ஏ ஓரியன்டாகவும் சரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும் சரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது எப்படி எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் முதல்ல பேப்பரை விட்டுட்டோமே அப்படின்னா
நமக்கு லைப்ரரி இருக்குது, இல்லை திட்டம் இருக்குது, திட்டம்ங்கிற புக் இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாமே பழைய பேப்பர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேப்பருங்கிற மாதிரி பார்த்து அதிலிருந்து கூட நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை எழுதி வச்சு என்னென்ன இஷ்யூஸ் நடந்தது. இப்போ வார்னு எடுத்தால் உக்ரைன் ரஷ்யா வாரு, அதே மாதிரி இலங்கையில் வந்து திடீர்னு வந்து உள்நாட்டு ப்ராப்ளமு, இந்த மாதிரி இப்போ என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷ்னல் லெவல், அதே மாதிரி கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலுங்கும் போது இந்தியா, ஸ்டேட் லெவலுங்கும் போது தமிழ்நாடு. ஸோ நமக்கு இந்தியாவையும் தமிழ்நாடை பற்றி தான் கேட்க போகிறாங்க. இதில் இந்த ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த ஆசிட் பேசஸ்ஸு, சம் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸு, இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்லாம் மற்றபடி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு சோர்ஸ் புக்காக வச்சுட்டு, ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற 11th 12th இந்திய ஆட்சி அமைப்பை படிச்சுட்டு அதோடு இதை சேர்த்து தற்போதைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேள்வி வரும். நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மெயின்ஸ் பேப்பரை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு கால கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக நல்லா ருசித்து படித்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அங்கே கிரகித்த விஷயங்களை அவங்களால வந்து சிறப்பாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். அதனால் ஒரு ஆண்டு காலத்தை எங்களால் எப்படி வந்து 3 மாதத்தில் முடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மாதத்தில் நீங்கள் படிக்கிற விஷயம் இன்னும் 30 ஆண்டு காலம் உங்களுக்கு பெயர் சொல்லப்போகுது. அதாவது நீங்கள் குரூப் 2 அதிகாரியானால் இந்த 3 மாதம் தான் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு 30 ஆண்டு கால சர்வீஸ் இருக்குன்னா அந்த 30 ஆண்டு கால சர்வீஸும் உங்களுக்கு பெயர் சொல்லப்போகுது, நமக்கு உணவளிக்க போகுது, நமக்கு பதவி அளிக்க போகுதுங்கும் போது இந்த 3 மாதத்தில் உங்களால் ஓராண்டு நடப்பணிகள் உள்ள படிக்க முடியாதா, உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ மெயின்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாட்டனியும் ஜுவாலஜி +1 +2 படித்து தான் ஆகணும், +1 +2 படித்து தான் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே டஃப் தான், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதுவும் கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே டஃப்பான பார்ட் தான். இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் வந்து எல்லோரும் மார்க் எடுக்கலாம். எப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்குங்கிறது என்ன, அறிவியல் தொழில்நுட்பங்கிறது என்ன, அறிவியல் தொழில்நுட்பங்கிறது உயிரி தொழில்நுட்பம், அதே மாதிரி வந்து குருத்தணு தொழில்நுட்பம் ஸ்டெம் செல்லு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் மரபு பொறியியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரோபாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர், விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டிங் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, அதுக்கப்புறம் இப்போ 5G சேவை, இது எல்லாமே சேர்ந்து தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்னென்னலாம் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் தூக்கி போடணும். இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தா இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர், அதே மாதிரி டிஆர்டிஓ, இதோட அப்ரிவேஷன் என்ன, அதே மாதிரி ஐசிஏஆர், ஐசிஎம்ஆர், இதோட அப்ரிவேஷன்ஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்போ தோற்றுவித்தாங்க, இந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும் எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களை பண்ண முடியும். பசுமை புரட்சி அப்போ வந்து பசுமை புரட்சி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மாழ்வார் ஜெயராமன் வந்துடுவாங்க, அதே மாதிரி சுவாமிநாதன் அவர்கள், இது வெண்மை புரட்சி, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட எவால்வேஷன் தான் இதெல்லாமே. ஸோ இந்த விஷயம்லாம் போடணும். ஆசிட், பேஸு, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற 6th 12th வரைக்கும் இருக்கிறதுல என்னென்ன கவர் ஆகுது, கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். பாட்டனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசீஸ் எல்லாம் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் டிசீஸை அட்டன் பண்ணணும். டிசீஸ் எப்படி அட்டன் பண்ணலான்னா உயிரிகளால் பரவக்கூடியது, கொசு, ஈ, புரோட்டோசோவா அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதே மாதிரி டிசீஸே வந்து கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள்னு பிரிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் டிசீஸ், ஏர்போன் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயில் டிசீஸ், இந்த மாதிரியும் பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து நுண்ணுயிரிகள் அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா டிசீஸ்னு பிரிக்கலாம். ஸோ எப்படி எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் வரலாங்கிறத நீங்கள் வந்து ஒரு இது போட்டு வச்சுக்கணும். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு தனியாகவே ஒரு 6-7 டிஸார்டர்ஸ் இருக்குது அது. அதே மாதிரி ஐ டிஸார்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அது ஸ்கூல் புக்ஸில் 11th 12th ப்ரீஃபாக இருக்கும். 11th 12th படிச்சுட்டா நம்ம வேறு எதுவுமே டிசீஸுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி எனக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி வெப்சைட்ஸில் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்னு போட்டால் டிஆர்டிஓவை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பேஜில் கொண்டு வர அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, வாட் இஸ் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி வந்து என்னென்னு போட்டு இப்போ தலைவர் யார், அதோடைய அமைப்பு என்ன, இது வரைக்கும் அது என்னென்ன சாதனை பண்ணிடுச்சு, அதில் ஏதாவது தற்கால நிகழ்வு இருக்கா, இல்லை இப்போ ஏதாவது ராக்கெட் ஏவிருக்கிறாங்களா, அதோடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன, இந்த மாதிரி அதை படித்து வச்சுக்கணும். அதாவது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சிலபஸில் இருக்குல்ல அந்த வார்த்தையை
வாட் இஸ் வாட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அதை பற்றியான ஒரு இரண்டு பக்கத்துக்கான முன்னோட்டத்தை பார்த்துக்கணும். அந்த முன்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிக்சர் கேட்டாலுமே உங்களால் எடுக்க முடியும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோரபிள் ஏரியா, ஆர்டிக்கல், அதே மாதிரி கேசஸ் இதெல்லாம் போட்டு எழுதுனோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும். இதுக்கு லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அரசியலமைப்பு புக்கு இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் புக்கையும் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தை வந்து ராம் ஓஜா புக் படிப்பாங்க. நம்ம வந்து திட்டம் புக்கு படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வறுமைங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போடக்கூடாது. அதுக்கு வந்து சமூகவியலாளர்கள்னு ஒரு கருத்து இருக்கும், அதில் யாரோ ஒருத்தரோட பேர் இருக்கும், அவர் என்ன கருத்தை சொன்னார், அதாவது வந்து ஒப்பிட முடியாத அளவு ஏழ்மை நிலை தான் வறுமை. அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா சமூகவியல் கலைச்சொல்லாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக வறுமைனா வந்து உணவு உண்ண உணவும் உடை இருப்பிடம் இல்லாத நிலை அப்படிங்கிறதோட சேர்த்து நீங்கள் முடிக்கக்கூடாது. உங்களுடைய வறுமையுடைய இதை வந்து வரையறைய போட்டிங்கன்னா அது பேர் கதை. சமூகவியலாளர் கருத்து போட்டோம்னா அதுதான் மார்க். ஸோ எதுங்கிறத எல்லாத்துக்கும் டெஃபினேஷனோடு நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கீம்ஸ் அதை வந்து ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, என்ன திட்டமாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு நாலஞ்சு லைன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன திட்டம் வேணாலும் கேட்கலாம். அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. கல்விக்கான திட்டம்னு தனியாக போடுங்க, தொழிலுக்கான திட்டங்கள்னு போடுங்க, வேலைவாய்ப்பு திட்டங்கள்னு போடுங்க. அதே மாதிரி வந்து இப்போ செஸ் ஒலிம்பியா நடந்தது பாருங்கள், அது அதே மாதிரி 75வது சுதந்திர தின அமுத பெருநாள் விழா, அதை பற்றி கண்டிப்பாக கேள்வி வரும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ இது என் கலைச்செல்வி அவர்கள் சிஎஸ்ஐஆருடைய தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்காங்க, அவங்க தமிழ் வழியில் படித்த ஒரு இவங்க தான், அவங்க சிஎஸ்ஐஆருங்கிற 75 ஆண்டு கால சாதனைன்னு சொல்லிட்டு அதை தனியாக கேட்கலாம். எந்தெந்த கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் ட்ரெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முடிச்சிருக்கேன். எதெல்லாம் ட்ரெண்ட்ஸில் இருக்கோ கரண்ட் இஷ்யூஸ்னு போட்டாவே நெட்டில் வரும். இலங்கை அகதிகள் வார், அதே மாதிரி வந்து இது ப்ரைஸ் ரைசஸ் இன் ஸ்ரீலங்கா, அதே மாதிரி வந்து உக்ரைன் ரஷ்யா வார், அதனால் வந்து இந்த மருத்துவக் கல்வி கல்லூரி மாணவர்கள் இங்கே வந்தது, அதனால் நமக்கு என்ன ஆச்சு, கோவிட்ல என்னென்ன நடந்தது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. இதெல்லாம் இஷ்யூஸ் நம்ம சாதாரண குடிமகனே எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. குரூப் டூ ப்ரிலிமினரி, அதாவது ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் 2012 வாங்கியிருந்தேன். அதே மாதிரி 2014 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே எப்படி வந்து எடுக்க முடிஞ்சதுன்னா குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருங்கிறது வந்து நம்ம குரூப் ஃபோர் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னாவே குரூப் டூவும் குரூப் ஒன்னும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்குரிய சிலபஸ் வேறு, இதுக்குரிய சிலபஸ் வேறு, அவ்வளோதானே தவிர கண்டென்ட் எல்லாம் சேம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ ஸ்கூல் புக்கை நம்ம படிக்கும் போதே இதை விட என்னென்னா ஒன்று ரெண்டு டாபிக் நம்ம எக்ஸ்ட்ரா படித்தோம்னா குரூப் ஒன் கிளியர் ஆக முடியும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் இருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து குரூப் டூவில் வந்து குரூப் ஒனில் வந்து ஜென்ரல் தமிழ்ங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்காது. ஸோ குரூப் ஃபோரும் குரூப் டூ தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜுங்கிற ஒரு டாப்பிக்கே படிக்கிறோம். ஆனால் குரூப் ஒன்னுக்கு நம்ம லாங்குவேஜ் படிக்க வேண்டியதே இல்லை, வெறும் ஜிஎஸ் மட்டும் படித்தாவே போதும். நான் வீட்டிலேருந்து எப்படி ப்ரிப்பேர் ஆனேன் அப்படின்னா நான் வந்து 2011 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை படிக்க ஆரம்பித்தோடனே ஸ்கூல் புக்ஸை நான் படித்தனால தான் எனக்கு எல்லா விஷயமே கிடச்சிது. நான் இன்ஸ்டியூஷன் போகாமல் கிளியர் ஆனதுக்கு காரணமே ஸ்கூல் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் புக் எல்லாமே அட்டை டு அட்டை ஃபுல்லாகவே படித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓ சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ சிலபஸில் இருக்கிறது என்ன கண்டென்ட்டோ அந்த விஷயத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய கொஷின்ஸ் எடுப்பேன். எனக்கு டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நான் நடத்தினால நானே 6th புக்கு படித்தா 7th புக் படித்தா ஒரு 6th புக்கிலேருந்து 100 கொஸ்டின் எடுப்பேன். மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா அதே 6th புக்கிலேருந்து இன்னும் 2 வாரம் கழித்து வேறு 100 கொஸ்டின் எடுப்பேன். இந்த 100 கொஸ்டின் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி எடுப்பேன். அதனால் கேள்வியும் நானே விடையும் நானே. அப்போ கேள்வியை உருவாக்க முடிஞ்சதுனால என்னால் விடையும் வந்து கொடுக்க முடிஞ்சுது. அதனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்போ இல்லை, நீங்கள் இப்போ எழுத சொன்னால் கூட என்னால் எழுதி கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஏன்னா வந்து அந்த ஒரு நமக்கு அடிப்படை நல்லா அமைச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எல்லா எந்த விஷயத்தையுமே வந்து சாதிக்க முடியும், தேர்வை வந்து சாதிக்க முடியுங்கிறனால அந்த விஷயத்தை நான் முடிச்சிட்டேன். அதனால் என்னால் சாதிக்க முடிஞ்சது. ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் போயிருக்கீங்க, இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே போனீங்களோ அந்த இடத்த நம்புங்க. இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களை நம்புங்க. எக்ஸ்ட்ரா வந்து எந்த புக்ஸையும் கலெக்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்கூல் புக்கை அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த சோர்ஸ் புக்ஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்ன மாதிரி ஜெயிச்சவங்கன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் புக்கை நம்பி வாங்கிட்டீங்கன்னா அந்த சோர்ஸ் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டையும் படிச்சிட்டிங்க. இந்த ரெண்டு புக்கை மட்டும் வச்சு நீங்கள் உங்களோட பேப்பரை ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நிறையா 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 பாயிண்ட்ஸை போட்டு இதில் திணிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறது 1.5 பக்கம் தான். அந்த 1.5 பக்கத்தை தாண்டி உங்களால் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் உங்களால் அதில் வந்து போட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இருக்கிற உங்கள்கிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ இல்லை உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிற ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். நான் வந்து பெரிய மேதாவி, நான் ப்ரிலிமினரியில் வந்து 170 கொஸ்டின் போட்டேன், 180 கொஸ்டின் போட்டேன், என்னாலெல்லாம் அசைக்க முடியாதுங்கிற ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ஹெட் வெயிட்டை வந்து நம்ம கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சா தான் உங்களுக்கு தலையில் வந்து கிரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்ற முடியும். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே தெரியுங்கிறத ஒழித்து நம்ம கற்றுக்க வந்துருக்கிற இடத்துக்கு ஒபே பண்ணி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. அங்கே நம்ம ஏன் ஜெயித்தோம், நம்ம ஏன் வந்து போன தடவை தோற்றோம், இல்லை இந்த தடவை தான் வந்துருக்கணும்னு நம்ம என்னென்ன ஜெயிக்கணும்னு பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காதீங்க. உங்கள் பேப்பரையே பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டையே பாருங்கள். அதையுமே மாற்றி மாற்றி எப்படி எழுதுனா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். கதை விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவால்வேட்டருடைய மைண்டை பொறுத்ததும் பாங்க. எவால்வேட்டர் மைண்டை கூட நீங்கள் மாற்றலாம். ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஸ்டின் எடுக்கும்போது மூணாவது கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து நல்லா எழுதிட்டு அவர் உங்களுக்கு மார்க்கே போடலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக மூணாவது கொஸ்டினில் அவர் வந்து அப்போ உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டினில் போட்ட மார்க்கை கூட அவர் மாற்றுவார். ஏன் அப்படின்னா நம்மளோட பேப்பரோட ப்ரெசன்டேஷன் அழகான கையெழுத்து முக்கியம் இல்லை, தெளிவான கையெழுத்து வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வந்து நீட்டான ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. எதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை கிறிஸ்பியாக சொல்கிறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லணும். சொன்னோம்னா தான் நம்மளால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்த முடியும். எதை நம்ம படிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் இதுன்னா என்னன்னா என்ன அந்த விஷயத்தை ஓவரால் சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது சிலபஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சொல்ல, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமையே இருக்காதிங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா ஸ்டேட்ஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது, இல்லை லோக்பால்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. லோக்பால்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. லோக்பால்னால் என்ன, ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்பு, அது எந்த ஆண்டு கொண்டு வந்துச்சு, எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க, எந்த எதனால் அந்த அமைப்பு கொண்டு வரப்போட்டது, இப்போ யார் அதோடய தலைவர், அதோடய அம்சங்கள் என்ன, இது வரைக்கும் லோக்பால் என்னென்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதாவது அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக, அதாவது என்னென்னா என்ன, அதாவது இந்த விஷயம்னா இது, இதை பற்றி ஒரு 4 லைன் 5 லைனாக தெரிஞ்சுட்டு போங்க. அதை வச்சே உங்களுக்கு ரிட்டனில் ஸ்பீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ரிட்டனில் ஸ்பீடு இருக்கணும், உங்களால் வந்து சிலபஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டென்ட் ஒரு 10 பாயிண்ட் இருந்தால் போதும். அட்லீஸ்ட் இயர் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அதோடய நோக்கம் என்ன, இது மட்டும் தெரிஞ்சால் கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சிலபஸே கவர் பண்ண உங்களுக்கான விடைங்கிறது உங்களுக்கான மதிப்புங்கிறது எதுவும் இல்லை, உங்கள் சிலபஸ் தான். அந்த சிலபஸ் தான் உங்களுக்கான மந்திரம். அந்த மந்திரத்துக்கு என்னென்னா என்னங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளியர் ஆகிட முடியும். சிலபஸை படிக்காமல் போகாதீங்க, சிலபஸில் இருக்கிற விஷயத்த கவர் பண்ணாமல் போகாதீங்க, எழுத்துக்கள் பயிற்சி எழுத்து பயிற்சி இல்லாமையும் போகாதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு போனோம்னா குரூப் 2 மெயினுடைய அரசு அதிகாரி கண்டிப்பாக நம்ம தான் ஆக முடியும். குரூப் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 டைம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ட்ரெஷரி அக்கௌண்ட்டு ஒர்க் பண்ணது, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், அதுக்கப்புறம் 2 கவுன்சிலிங் வந்தது. ஆனால் நான் வந்து அதை செலக்ட் பண்ணல, மற்றவங்களுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடாதுங்கிறதுக்காக செலக்ட் பண்ணல. 5வது தான் வந்து இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தேன், பட் டிஎஸ்பி கிடச்சனால ஜாயின் பண்ணலை. இப்போ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அதில் என்னோடய மந்திரம் இல்லை நான் என்னுடைய தந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ சொன்னது மாதிரியே தான் சிலபஸை எனக்கு நிறையா வார்த்தைகள் சுத்தமாக வந்து நான் இங்கிலீஷ் எழுத முயற்சி பண்ணேன். எனக்கு நார்மலாக டிசீஸ் கொஸ்டின்லாம் நான் அசால்ட்டாக ப்ளஸ் டூலேயே எழுதின நான் இவ்வளோ பஞ்ச் எழுதியுமே என்னால் வந்து இங்கிலீஷ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண முடில. அப்போ அதோட மூட்டை கட்டி வச்சிட்டேன், இங்கிலீஷ் எழுதக்கூடாது தமிழில் தான் எழுதணும்னு மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணேன்னா என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை தேடி அதை பற்றிய ஒரு 2 பக்கம் நான் நெட்டில் எடுத்து வச்சிட்டேன்.
நியூஸ் பேப்பரும் கரண்ட் அஃபேர்ஸும் சுத்தமாக வந்து வெப்சைட்லேருந்தோ அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து ஃபுல்லாக எடுத்து பப்ளிக் லைப்ரரி போயிட்டேன். பழைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஒரு 6 மாதத்துடைய நியூஸ் பேப்பர், வந்தே மாதரம் ட்ரெயின்னா என்ன, அப்போ புல்லட் ட்ரெயின்னா என்ன, அந்த மாதிரிலாம் நிறையா அப்போ வந்திருந்தது. அந்த விஷயங்கள் அதே மாதிரி ஸ்கீம்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா எலாபரேட்டாகவே இருந்தது. அது எல்லாத்தையும் படிச்சிட்டேன். அதே மாதிரி திட்டம் புக்கை வந்து பழைய புக்கை கேட்டோம்னா கூட கொடுத்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், 10 மாதத்துடைய புக்கை போய் அங்கே கொடுக்குற இடத்துலேயே போய் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அந்த புக்ஸையும் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, என் மூளை ஃபுல்லாக நாலேஜ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து அந்த நாலேஜை வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு 3 மணி நேரத்தில் நான் கொடுக்கணும். நான் 3 மணி நேரத்தில் கொடுத்துட்டேன், நான் சக்ஸஸ். அந்த நாலேஜை எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து ஒரு டீச்சராக தான் ஆக முடியும், டிஎன்பிசி டீச்சராக தான் ஆக முடியும். நான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் அது வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ நல்லா ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரிட்டன் ப்ராக்டிஸை 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பயும் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா விதி என்ன நல்லா சதி பண்ணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணது வேறு மாதிரி இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து சின்ன லைன்ஸாக வந்துச்சு, குட்டி குட்டி நான் நல்லா கையெழுத்தெல்லாம் கொட்ட கொட்ட கையெழுத்தாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். லைன்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்துருச்சு. ஆனால் அதையும் மாற்றினேன் நான், பெரிய பெரிய லைன்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நான் கையெழுத்தோட வடிவத்தையே அந்த எக்ஸாம் ஹாலில் போய் மாற்றுறேன். நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் மாற்றி எல்லா பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணி தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி ஏதோ சம்திங் எனக்கு தெரியும். அந்த சம்திங் வந்து சில கொஷின்ஸ் சரியாக கூட சரியானு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதை அட்டன் பண்ணணும், எந்த கொஷினும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 270 மார்க் நல்லா அட்டன் பண்ணேன். ஒரு 30 மார்க் மட்டும் பார்த்திங்கன்னா சில தவறுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, கெஸ்ஸில் எழுதினேன். ஏன்னா அது அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா 3 மார்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காது. அப்போ நான் என்ன நினச்சிக்கோன்னா நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான், கலைவாணிங்கிற எனக்கு பேருக்கு நேராக ஒரு போஸ்ட் தான். அப்போ பார்த்திங்கன்னா 1192 போஸ்ட் இருந்தது. ஸோ மீதி 1191 போஸ்ட் யாரோ ஒருத்தங்க எடுத்துக்க போகிறாங்க. நமக்கு தேவையான போஸ்ட் நம்ம எடுத்து வர போகிறோம்னு நினச்சி தான் எழுதுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதும்போதும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறத உள்ள எக்ஸாம் ஹால்லேயே நான் எழுத்து ஜெயிச்சிருவேங்கிற பாயிண்ட் தான் எழுதுவேன். இன்னொன்று மந்திரம் என்னென்னா நான் எப்போவுமே எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக சாக்லேட் எடுத்துகிட்டு போவேன். என்னென்னா இது எதுக்குன்னா மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டில் எதுக்காகனா மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் லெவல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் வந்து மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது தியரி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இது சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுருவேன். ஒரு 5-star சாக்லேட் வாங்கி வச்சுட்டு ஒரு 1/2 சாக்லேட்டை வந்து எடுத்து போட்டேன்னா அப்படியே எனக்கு அப்படியே எனக்குள்ளே வந்து அப்படியே புத்துணர்ச்சி வந்த மாதிரி உடனே எடுத்து அப்படியே வந்து எழுத ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 4 5-star சாக்லேட் அதே மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவேன். அந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணி அதெல்லாம் எனக்கு பிடிச்ச என்னமோ எனக்குள்ளே ஜூஸும் எனக்குள்ளே விடையும் யாரோ கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் தோணும். அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நானே கொடுத்துக்கிறேன். அப்படி போட்டு எழுத ஆரம்பித்து அந்த மாதிரி தான் வந்து அது சக்ஸஸ் Group 2 IMainsஐ வந்து சக்ஸஸ் பண்ணது. மொத்தத்தில் எனக்கு முடியாதோ முடியுமோ அந்த 3 மணி நேரத்தில் என்னால் முடியும், நான் வெற்றியாளர் தான் அங்கே நினைப்பேன். அப்படி நினைக்கிறனால தான் எந்த ப்ரிலிமாக இருந்தாலும் மெயிலாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். நான் நினச்சினால்தான் நான் கிளியர் பண்ணேன். அந்த 3 மணி நேரத்தில் ஐயோ இந்த கொஷின் நமக்கு தெரியலையே, அடுத்த கொஷின் எப்படி எழுத போகிறேன், ஐயோ இனி அவ்வளோதான் நம்ம வெளியில் போயிட்டோமேனு இது வரைக்கும் நான் எழுதின எந்த தேர்வையும் நான் அப்படி எழுதினதே கிடையாது. அந்த 3 மணி நேரம் எனக்கான நேரம், என்னுடைய தலையெழுத்தை மாத்திர நேரம் அப்படின்னு நினச்சி எழுதுறதுனால தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடிஞ்சது.